எங்கள் அப்பா வந்து ராமசாமி முன்னாடி தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 150 தென்னை மரங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசாயன உரங்கள் பயன்படுத்தி அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தில் உறுப்பினரானேன். அதுக்கு பின்னாடி வந்து ரசாயன உரத்துக்கு அப்புறமா பயன்படுத்தாமல் இயற்கை விவசாயத்தை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து விவசாயத்துடைய நுணுக்கங்களை வந்து நாங்கள் பல நுணுக்கங்களை கற்றுக்கிட்டோம். அந்த நுணுக்கங்களில் ஒன்று வந்து வேம் பயன்படுத்த ஆரம்பித்தது. அதனால் வந்து தென்னை மரத்தில் வந்து எங்களுக்கு வந்து மகசூல் அதிகரிச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ரசாயன உரம் பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. என்ன மாதிரி பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து குரும்பைகள் வந்து அதிகமாக உதுறது இருந்தது. ரெண்டாவது வந்து குரும்பைக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்ததையும் காய்கள் கீழே விழுகிறதா இருந்தது. அப்புறம் பருப்போட தரம் குறைவாக இருந்தது. இப்போ வந்து நான் அங்கே வந்து இந்த இதெல்லாம் பயன்படுத்த வேம் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து அந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுதான் வேம் பாக்கெட்டு. இதிலேருந்து மரத்துக்கு வந்து 50 200 கிராம் வரைக்கும் 6 ஒரு தடவை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது வந்து காக்கா பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவுடர் மருந்து. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும்போது வந்து வேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 அகலத்துக்கு சுற்று பக்கத்தில் வந்து குழி எடுத்து அந்த குழியில் வந்து நீங்கள் வந்து இந்த பவுடரை வந்து பயன்படுத்தலாம். சுற்றி வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து மணல் அல்லது லேசான மண் போட்டு மூடி இது பண்ணிட்டீங்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 உயரத்துக்கு தூரத்துக்கு வந்து இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை வந்து மக்னீஸ் சல்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை மரத்துக்கு எடுத்து கொடுக்குது. இதனால் வந்து உங்களுக்கு வந்து காய்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து குரும்பைகள் கொட்டுறது கிடையாது, சின்ன பிஞ்சுகள்லேயே கொட்டுறது கிடையாது. பாலைகளுடைய தரம் நல்லபடியாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக பிஞ்சு நிற்கிது. அது பிஞ்சு நிற்கிறதுனால வந்து உங்களுக்கு காயோடைய எண்ணிக்கையும் அதிகமாக வருது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரசாயன உரங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது 2000-3000 காய் வரைக்கும் வந்தது. இப்போ வந்து அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3000-4000 காய் வரைக்கும் வருது. எங்களுடைய வருமானம் வந்து ஆண்டுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 15000 வரைக்கும் கூடியிருக்குது. இப்போ வந்து